நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சிறுநீர் பாதையில் வெளிப்புற வெடிப்பு, சிறுநீர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு இருக்கும், அந்த வெடிப்பு மேலே சிறுநீர் பட்டதும் எரிய ஆரம்பிச்சிடும். வெளிப்புற வெடிப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது ஏன் வெடிக்குதுன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிக அளவு யூரியா தன்மை இருக்கும். யூரியானா விவசாயி போட்டிருப்பாங்க, அந்த நெல்லுக்கு போட்ட யூரியா, வாழை மரத்துக்கு போட்ட யூரியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்லாம் ரெண்டாக ரெண்டாக வெடிச்சிருக்கோம், மாதுளம்பழம் ரெண்டாக வெடிச்சிருக்கோம். அதெல்லாம் இங்கே காட்ட மாட்டாங்க, அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க தோட்டத்திலேயே. அது தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதிக அளவு யூரியா போட்டிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இந்த அரிசியில் இருக்கிற அந்த யூரியா தன்மை போய் நம்ம உடம்பில் சேராமல் சிறுநீர் பாதை வெடிக்கும். அது இல்லாமல் உதடுகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும், பாதங்கள் ரொம்ப வெடிக்கும். அதுக்கு முக்கியமாக வந்து விராலி இலைன்னு சொல்லுவோம், விராலி இலை. இது வந்து காஞ்சிருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி நல்லது. அதிமதுரம், புண்களை ஆற்றக்கூடியது. எவ்வளோ மோசமான புண்ணாக இருந்தாலும் அதிமதுரம் பயன்படுத்தும் போது அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். பன்னீர் ரோஜா, இதுவும் புண்ணை ஆற்றக்கூடியது. நாட்டு மாட்டு நெய், புண் மேலே போட்டாலே புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். கடுக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சிறுநீரக தாரையில் வெளிப்புற வெடிப்பு, பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் பிறப்புறுப்பில் அந்த சிறுநீரக கழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதிக எரிச்சல், வலி, அரிப்பு இதெல்லாம் இருக்கும். அவங்க சிறுநீர் கழிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து அவங்க சார் சொன்ன மாதிரி உடம்பில் அதிக உப்புத்தன்மை கூடி போயிருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதிக சூட்டுனாலையும் உள்ளுக்குள்ள புண்ணு, அல்சர் நோய், அந்த இருதய நோய், மஞ்சள் காமாலை நோய், வெள்ளைப்பாடு அதிகம் போகிறது, ரத்தப்போக்கு அதிகம் போகிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சிறுநீரக தாரையில் அதிக வெடிப்புகள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும் அரிப்பு, அதான் ரத்தம் சேர்ந்து எல்லாம் சில பேருக்கு சிறுநீர் வெளியே வரும். வெளிப்புற புண்ணு ஆறுறதுக்கு தான் இப்போ நம்ம மேல் பூச்சா தான் அந்த மருந்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். விராலி இலை, இந்த விராலி இலை நிறைய மருத்துவத்துக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. எண்ணெயை காய்ச்சி எடுத்து போடலாம். இதை வந்து இப்போ நம்ம பச்சையை அரைச்சி எடுத்துருக்குறோம். காஞ்சாலும் அது ஒரே வேலையை தான் செய்யும். மலையில் கிடைக்கக்கூடியது, கிடைக்கிறப்போ நாம் தயார் பண்ணி பொடியாக வச்சுக்கரலாம். இந்த இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக நல்லா நர நரன்னு இருக்கும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதிமதுரம், அதிமதுரமும் புண்ணை எரிச்சலை தணிக்கக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. கடுக்காய், கடுக்காய் தோற்புத்தன்மை வாய்ந்தது, அரிப்பை கட்டுப்படுத்தும், வெடிப்பில் அந்த புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடியது. இது ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட எடுத்துக்கரலாம். கடுக்காய் பொடி, இந்த ரோஜா பன்னீர் ரோஜாவை வந்து நல்லா உடனே கசக்கிடலாம், சாறு விட்டுக்கிறலாம். ஒரு 10 சொட்டு அளவுக்கு இருந்தால் போதுமானது. நாட்டு மாட்டு நெய், இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கூட சேர்த்துடணும். இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சிறுநீர் கழிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிறுநீரை கழிக்கவே முடியாது, அவ்வளோ உயிர் போகிற மாதிரி வலி வலிக்கும் அவங்களுக்கு. அதனால் முதல்ல இந்த மருந்தை போட்டுட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னாக்கா போட்டு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த வலின்றதே இருக்காது, அரிப்பு எரிச்சல் எதுவுமே இருக்காது. அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். முடிஞ்சாக்கா நீங்கள் உள்புறமாகவும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை தயார் பண்ணி இந்த மருந்தை உள்ளே போட்டுக்கரலாம். அப்படி போட்டிங்கனாக்கா அந்த பட்டாலுமே அது எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு அந்த புண்ணு, ராணம், எரிச்சல், அரிப்பு எல்லாமே வந்து ஆறும். இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் வச்சுக்கரலாம். அதை வந்து பங்கஸ் வளராமல் இருக்கணும்னாக்கா ஒரு டப்பாவில் போட்டு பூச்சி எதுவும் வந்துடாமல்
மூடி வச்சுக்கோங்க. குளிர்சாதன பெட்டியில் கூட நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஜில்னஸ் போன பிறகு எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். போட்டுட்டு சிறுநீர் கழித்த பிறகு நீங்கள் ஏற்கனவே புண்ணாக இருக்கிறதுனால வெந்நீர் வச்சு கழுவ வேண்டாம். சாதாரணமாக பச்சை தண்ணியில் கழுவிட்டு ஒத்தி எடுத்துட்டு மருந்து போடுறப்போ இந்த மருந்தை போட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த சிறுநீரக தாரையில் வெளிப்புற வெடிப்பு, புண்ணு, எரிச்சல் எல்லாமே சரியாகும். சரியாகிறதுக்கு சிறுநீரக தாரை வெடிப்பு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சிறுநீர் பாதை வெளிப்புற வெடிப்பு, சிறுநீர் பாதை வெளிப்புற வெடிப்பு இருந்தாலே அந்த உப்பு தண்ணி பட்டதுமே எரிய ஆரம்பிச்சிடும், துணி பட்டதுமே எரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மருந்தை மேலே உபயோகப்படுத்தினாலே போதும், ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வெடிப்புகள் மாற ஆரம்பிச்சிடும். வெடிப்புகள் குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.